தலைவா படத்தோட இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கிட்ட தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல கேட்டதுக்கு இவ்வளவு சீக்கிரம் தளபதி வருவாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லவங்க அரசியலுக்கு வரணும், சோ அந்த வகையில அவர் வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா தளபதி மக்களை நேசிக்கிற ஒரு மனுஷன், அண்ட் ஆல்சோ டெடிக்கேட்டடா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றவரு, தென் லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. சோ அவரோட ஃப்ரெண்டா பிரதரா ஒரு வெல்விஷரா அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இவர் தான் தலைவா படத்துல டைம் டு லீட்னு போட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் ஆச்சு, அண்ட் அதனால மத்த கட்சிகளுக்கு இடையே ஒரு பயமும் வந்து அந்த டேக்லைனை ரிமூவ் பண்ண சொல்லி எதிர்ப்பும் தெரிவிச்சு ரிமூவ் பண்ணாங்க. சோ அந்த இன்சிடென்ட்டுமே தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிகர் ஆச்சு. அண்ட் இப்பவும் தலைவா படத்துல வர அந்த தலைவா தலைவா சாங் தான் தளபதியோட பொலிட்டிக்கல் வீடியோ எடிட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. சோ அந்த இயக்குனரே இப்ப தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு விஷ் பண்ணிருக்காரு. அண்ட் தளபதி கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல தளபதியோட கேரக்டர் பத்தியும் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இவருக்கு இந்த வருஷம் வெளியான மிஷின் சாப்டர் 1 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையலன்னா கூட பரவாயில்லையே, பொங்கல் ரிலீசஸ்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்துச்சு. மெயின் ஆக்ஷன் காட்சிகள்லாம் சூப்பரா இருந்துச்சு, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருந்தா படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். மெயின் ஆக்ட்ரஸ் எமி ஜாக்சன் அவர்கள் பண்ண அந்த போலீஸ் கேரக்டர்ல வேற யாரையாவது போட்டிருக்கணும். சோ இந்த மிஷின் படத்துல கிடைச்ச பாசிட்டிவிட்டியை மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் படத்துல இன்னும் பெட்டரா பண்றாரான்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தினா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.